ஸோ ஹாய் ஹேஸ் நான் உங்க இடத்துல அனுப்பானி ஸோ இன்றைக்கி டெஸ்டியப் ஷோல்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கடைசி தலைப்பு எதுனா அந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஆன்மூலகம் போகும்பொழுது நம்ம வந்து ஜாலியாக ஒரு ஃபன் மோடில் நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதாவது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைய திறமைகளை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அதனுடைய கடைசி தலைப்பு இன்றைக்கி ஒரு நம்மளுடைய அடுத்த பிறவியை எடுத்துகிட்டு வரோம் பார்த்திங்களா நம்ம கூட யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ மேட்ச் மேக்கிங் மாதிரி அப்படி தான் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சி நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆளை வந்து நம்மளால் ஈஸியாக இந்த விளையாட்டில் இருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மிகைப்படுத்துறதுக்கு இல்லை நடக்குது ஆக்சுவலாக ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அண்டு ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி ஒரு நாலு வகையான ஆன்மாக்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முன்னாடி ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து அது ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி பார்த்துட்டு இந்த தலைப்பு முடிக்கிறோம் அடுத்த தலைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பிகாஸ் அட்வான்ஸ்டு சோல்ஸ் பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம் அதுக்கு அதாவது அடுத்த தலைப்பில் இருந்து அதில் டாக்டர் வந்து ஒரு வகையான ஆன்மாவும் அதற்குண்டான ஒரு கேஸும் சொல்கிறாரு ஸோ ஒரு ஆன்மா ஒரு கேஸ் ஒரு ஆன்மா ஒரு கேஸ் ஸோ இதில் எது நம்ம அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இந்த கேட்டகரிக்குள்ளே எந்த கேட்டகிரி நம்ம வருவோம் ஒரு வேலை நம்ம அட்வான்ஸ்ட் சோலாக இருந்தோம்னா இந்த கேட்டகிரிக்குள்ளே எது வருவோம் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டேட் யூன் தட் ஃபைன் இப்போ வந்து ஒரு கேம் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெம் பால் அப்படின்னு சொல்லி என்ன ரத்னம் பால் என்ன பந்து ஸோ ரத்தன பந்துன்னு வச்சுக்கோமே ஜெம் பால் ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஒன்று இருக்குது அதாவது நம்ம முந்தின பதிவுகளில் பார்த்துருக்கோம் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரத்னங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய நிறம் அதனுடைய வடிவம் இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ப்ராக்டிக்கலாக அதே மாதிரிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கேஸ் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஒரு சப்ஜெக்ட் வராங்க அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அப்போது நீங்கள் என்ன மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க உங்களுக்கு வந்து ஆண்மூலகத்தில் வந்து கேம்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு உடனே அவங்க இருந்துட்டு ஓ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் என்னுடைய சோல் குரூப் வந்து ரொம்ப பயங்கர விளையாட்டுத்தனமான ஒரு சோல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு எது மேலேயும் பெருசாக ஒரு அக்கறை இல்லாமல் எங்களுக்கு விளையாட்டு மட்டுமே புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது எங்களுடைய சோல் குரூப் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலுமே எங்களுடைய சோல் குரூப்லேயே ஒரு நாலு ஆண் மக்களுக்கு இது மேலே பெருசாக ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது அதனால அவங்க எங்கள் கூட விளையாடுறக்கு வரமாட்டாங்க ஸோ நாங்கள் வேறு ஏதாவது சோல் குரூப்லேருந்து செரி பிக் பண்ணுற மாதிரி எப்படி இந்த செரி பழத்தை வந்து பார்த்து பார்த்து எடுப்போம்ல அந்த மாதிரி எங்களுடைய டீமுக்கு கரெக்டாக செட் ஆகக்கூடிய மாதிரி ஆளுகளை வந்து பொறுக்கி எடுத்துட்டு நாங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு அப்படிங்கிறது போவோம் அப்போது என்ன மாதிரி விளையாட்டுகள்ப்பா விளையாடுவீங்க பூமியில் இருக்கக்கூடியது மாதிரியே எல்லா விளையாட்டுகளும் அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் பட் எல்லாமே இருக்காது அப்படின்னா டாக்டர் சொல்கிறாரு ஏன் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்குப்பா பூமியில் வந்து போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது அதாவது இங்கே வந்து அந்த ஈகோ இருக்கும் ஜெயிக்கிறது தோக்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இந்த எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விளையாட்டுகள் மேலே கொடுக்குறதுல ஒரு அர்த்தமே இல்லை அதனால அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் மேலே வராது அப்படின்னா டாக்டர் கேட்குறாரு கோல்ஃப் இருக்குமா மேபி இந்த விளையாடுறாங்களா அந்த கோல்ஃப் இருக்குமா அப்படின்னு சி கோல்ஃப் வந்து ஒரு ஒரு சிங்கிள் மேன் கேமு அவனுக்கு அவனே போட்டி சரிங்களா ஸோ அவன் எப்படி அடிக்கிறாங்கிறத பொறுத்து அவனுக்கு மார்க் வந்துருக்கும் அவனுக்கு அவனே போட்டி இந்த அவனுக்கு அவனே போட்டிங்கிறதுலாம் ஆன்மூலத்தில் ஒரு அர்த்தமே இல்லை நீ ஒன்றுத்துமே கற்றுக்க முடியாது அந்த இடத்துல ஸோ அவனுக்கு அவனே போட்டிங்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை அதனால அந்த கோல்ஃப் வந்து அந்த இடத்துல இருக்காது அப்போ டென்னிஸ் இருக்குமா டென்னிஸ் ரெண்டே ரெண்டு விளையாடுறது தான் ஓகே ஒரு காம்படிட்டிவாக இருக்கும் என்ன ஏதுங்கிறது பட் ஆட்களினுடைய தொகை குறைவு ரெண்டே ரெண்டு பேர் தான் விளையாட முடியும் அதிகபட்சம் இந்த நாலு பேர் விளையாடலாம் இதுக்கு மேலே பெருசாக ஒன்று விளாட முடியாது அதனால டென்னிஸுக்கும் பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல கிடையாது ஃபுட்பாலு ஃபுட்பால் அறவே அந்த இடத்துல இருக்காது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு மூர்க்கத்தனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஒரு ஒரு நாட்டாம் நடுவில் ரெஃப்ரின்னு ஒரு ஆள் இருப்பான் அதுக்கு கேப்டன் ஒரு ஆள் இருப்பான் இங்கே இவன் டிஃபெண்ட்ரு இவன் ஆஃபெண்ட்ரு இவன் சைடு இவன் இது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துட்றாங்க அவள் அதுலேருந்து பிரேக்கை வெளியே வரவே முடியாது அவன் அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பான் அதனாலேயும் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்காது உனக்கு வந்து உன்னுடைய ஃபோக்கஸ் ஒரு மேலேயே இருந்துக்கிட்டே இருந்தால் அதில் மட்டுமே இருந்தால் உனக்கு ஆன்ம முன்னேற்றமே இருக்காது நீ அந்த ஒரு வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருப்பேன் ஆனால் ஆன்மூலம் அப்படிங்கிறது நீ பறந்து விரிஞ்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மூலம் வரும் ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் ஒரு சில விளையாட்டுகள் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் ஆனால் சரி நீ என்னென்னு சொல்லு நீங்கள் என்ன விளையாடுவீங்க அப்படின்னு இந்த ஜெம் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க வட்டமாக உட்காந்துக்குவாங்களாம் ஆட்கள்லாம் இப்படி வட்டமாக உட்காந்துக்குவாங்களாம் உட்காந்துட்டு அவங்க அந்த சக்தியை வச்சு ஒரு ரத்தனக்கல் போல் அந்த சக்தி இப்படி உருவாக்குவாங்களா அவங்க அவங்களுக்கு என்ன அந்த சக்தி இப்படி கூடி அந்த என்ன நேரத்தில் வருமோ அது போல் அந்த சக்தி இப்படி ரத்தனக்கல் போல் அப்படி உருவாக்குவாங்களாம் உருவாக்கிட்டு நம்ம இந்த கோழி குண்டு விளையாடுறோம்ல அதே மாதிரி தான் ஆனால் அந்த ப பையனும் பிள்ளையும் அந்த பூசா கல்யாணம் அவங்க இப்படி உட்காந்துட்டு இந்த பூப்பு வந்து உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா ஐ கல்யாணத்தில் நடக்கும் அப்போ இந்த பூப்பு வந்து ஊட்டி விளையாடுவாங்க அதே லாஜிக் தான் சரிங்களா இந்தவங்க வந்து அந்த சக்தியை வச்சு வந்து ஒரு ரத்தினக்கல் கல் போல் அந்த சக்தி உருவா உண்டு பண்ணிடுவாங்க ஒரு கிறிஸ்டலை இன்ஃபார்மில் அதை வந்து இப்படி எல்லாரும் ஊருட்டிவோம் யாரோ ஒருத்தங்க அதில் கோ அப்படின்னு சொன்னோன்னா டவார்னு எல்லோரும் ஊட்டுவாங்க இந்த ஊருட்டும் பொழுது ஒன்றொன்றும் முட்டிக்கவும் இல்லைன்னா ஆமாம் முட்டும் அப்படி டக்குன்படி முட்டும்போது அப்படியே அந்த சக்தி விடி வெடிச்சு இப்படி செதரும் அது சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு அந்த ரெண்டு சக்தி விடி அடிச்சு இப்படி இப்படி இந்த தீப்பூரி பறந்து இப்படி இருக்கும் அதுபோல் சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு பட் இது முட்டுறதுனால அந்த இடத்துல அந்த சக்தி நிற்கலாம் செய்யாது அது பாட்டுக்கு உருண்டு போய்கிட்டே தான் இருக்கும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இப்படி உருட்டி விடும் பொழுது இது ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு இடத்துக்கு போகும் இப்போ நான் இருக்கேன் எனக்கு எது தாப்பில் ஒரு ஆள் இருக்கானு அப்படி நான் உருட்டுறேன்னா அது எங்கே போகும் நேராக அவங்ககிட்ட போகும் இல்லை பக்கத்தில் ஒரு சின்ன டிவியேஷன் தான் போகும் அப்போ இது ரொம்ப ப்ரோக்ராம்டாக இருக்கே அப்படின்னா அதுதான் அங்கே முக்கியம் அது அப்படி கிடையாது நான் உருட்டுறது மட்டும்தான் என் வேலை அது எங்கே போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியே அது எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் அது யாரோ ஒருத்தர்கிட்ட போய் சேரும்ல அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பாஸ்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ லிங்க்கு பாஸ்டில்னா லிங்க் இருந்திருக்கும் ஃப்யூச்சரில் என்ன லிங்க் வரப்போகுதுன்னு அர்த்தம் நம்மளுடைய மென்ட்டாலிட்டியும் நம்மளுடைய வேவ்லென்த்தும் தூங்க செட் ஆகக்கூடிய ஒரு ஆள் கிட்டே ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் அப்படிங்கிறது அந்த இடத்துல போயிடும் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தருக்கிட்ட பால் வராமல் கூட இருந்துடலாம்ல எஸ் பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல பாலே வராமல் கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆனால் அந்த மாதிரியும் நடக்கவே நடக்காது பிகாஸ் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும் யாரோ ஒருத்தரோட பால் யாரோ ஒருத்தருக்கிட்ட போயே தீந்துரும் ஸோ ஒருத்தருக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த இடத்துல நடக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இல்லை பட் எல்லாருக்கும் போகிறத காட்டிலும் ஒரு சிலருக்கு குறைவாக போகும் வராமல் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது யாரோ ஒருத்தருக்கும் வந்துடும் அப்போ இந்த பால் வந்து இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம்டு கிடையாது அது எங்கே போகும்னு யாருக்கும் தெரியவும் செய்யாது ஸோ போகும்போது அந்த லிங்கேஜ் இருக்குது இந்த லிங்கேஜ் அந்த பாலை வந்து இப்படி கையில் எடுக்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்குவாங்களாம் அந்த கையில் எடுத்து பார்த்தோன்னே ஏன் வந்து அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வேவ்லன்ஸ் செட் ஆச்சு ஏன் இந்த பால் வந்து அவங்கக்கிட்ட போச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இவங்களோட நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அழகாக முடிவும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இதற்கு இந்த ஒரு விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடுத்தடுத்த பிறவைகள் எடுக்க போகிறோம் இல்லையா அந்த அடுத்தடுத்த பிறவைகள் எடுக்க போகிறதுக்கு இவங்க வந்து உனக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப முன்னாடியே நமக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம அவங்க கூட ஒரு நல்ல ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பிறவையில் ஃப்யூச்சர்ஸில் வந்து அவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு நம்மளும் நமக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி பிறப்புகள் அப்படிங்கிறது தாராளமாக எடுக்கலாம் இதுக்கு வந்து இந்த ஜெம்போல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஜெம்போல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விருப்பப்பட்ட ஒரு விளையாட்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அப்போ டாக்டர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு இந்த விளையாட்டுகள் அப்படிங்கிறது வந்து சும்மா மேம்போக்காக ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இது ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸு இதில் வந்து விளையாட்டவே வந்து ஒரு திறன் வளர்த்திக்கக்கூடிய கூடிய ஒரு வழியாகவும் வந்து ஆன்மாக்கள் பார்ப்பது அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த விளையாட்டுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆன்மூலகத்தில் அப்படிங்கிறது கருதப்படுது ஸோ ஆன்மாக்கள் வந்து இந்த விளையாட்டை அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்க இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விளையாட்டு எதுனா ஒளிஞ்சு விளையாட்டு ஹைடென்சிக் ஆமாம் ஏன் அப்படின்னு பாருங்களேன் இதில் ட்ராவலர்ஸ்னு ஒரு சில ஆன்மாக்கள் உண்டு ட்ராவலர்ஸுங்கிறது யார் ஒரு பரிணாமத்தில் மட்டுமே அவங்க இருக்க மாட்டாங்க பல பரிணாமத்திற்கு அவர்களுக்கு போவதுக்கு அப்படிங்கிறது விருப்பம் எல்லா மக்களுக்கு இருக்காது ஒரு சில ஆண் மக்கள் அதனால தான் அவங்களுக்கு பேர் ட்ராவலர்ஸ் அவங்க வேறு ஒரு பரிமாணத்தில் பிறக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க இல்லை வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்திருப்பாங்க ஸோ அவங்க இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு விருப்பப்படுவாங்க இல்லை அந்த மூலகத்தில் இருந்துகிட்டே நம்ம வந்து நிறைய வேறு உலகங்களுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய அந்த விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தே கால் இட் அஸ் டிராவலர்ஸ் இந்த ட்ராவலர்ஸ்க்கு ஒரு ட்ரெயினிங்காக வந்து இந்த ஹைடண்ட் சீக் அப்படிங்கிற கேமை யூஸ் பண்ணிக்குவாங்களாம் என்னென்னா கேம் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த ஒளிஞ்சிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் இருப்பாங்களே இந்த கேம் கீப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சோல்ஸாக இருப்பாங்க இந்த ட்ராவலர்ஸ்லேயே வந்து வித்தகாரங்களாக இருப்பாங்களே அவங்களாம் இந்த கேம் கீப்பர்ஸாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்களா இப்போ நம்ம ஒழிஞ்சிக்கிறன்னா என்ன பண்ணுவோம் ஓடி ஒழிஞ்சிக்கிறனா அது வீட்டுக்குள்ளே செவுத்து பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறோம்ல இவங்க மறையறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க எங்கேயுமே மாட்டாங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் நடுவில் வந்து ஒரு பரிமாணத்தை வந்து உண்டு பண்ணிடுவாங்க ஒரு கதவு போல் ஒரு பரிமாணத்தை உண்டு பண்ணிடுவாங்க ஒரு ஹையர் டிமென்ஷனே உண்டு பண்ணிடுவாங்க இப்போ எந்த டிமென்ஷனுக்குள்ளே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது இந்த தேடிட்டு ஓடுறாங்கல்ல எந்த டிமென்ஷன் எந்த கதவை தொடர்ந்தால் எந்த பரிமாணம் வரும் அப்படின்னு தெரியாது ஒரு ஒரு பரிமாணங்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த சர்க்கஸில் போனோம்னா இந்த கண்ணாடி வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா கிளாஸ் ஹவுஸுக்குள்ளே போயிருக்கீங்களா போனால் எல்லோரும் நம்ம இப்போ எங்கே சுற்றினாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் தடம் கண்டு குடிக்கிறது கஷ்டம் அந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேம் டிட்டோ இந்த இடத்துல என்ன அதில் என்ன நம்ம இந்த சர்க்கஸில் போய் அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள போனோன்னா வழி ஒரு தடம் ஒன்று இருக்கும் கண்டுபிடிக்கிறதுனா கஷ்டம் அந்த தடம் ஒன்று தான் இந்த இடத்துல நிறையா தடம் இருக்கும் எதற்கு பின்னாடி இந்த கேம் கேப்பர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இதில் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் விளையாண்டு பார்த்துட்டு இது ஒரு கடுப்பறிக்கியா அப்படின்னு சொல்லி போகிறவங்கலாம் உண்டு அதுக்கு மேலே அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க இந்த எனக்கு பிடிக்கல அப்படின்னு போயிடுவாங்களாம் ஒரு சிலர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம் பயங்கரம் ஆனதாச்சும் பார்த்துக்கலாம்ண்ணா நான் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி வைராக்கிய தொடர்ந்து கண்டுபிடிச்சிடுவாங்களாம் அப்போது இதில் எங்கே இதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால் அந்த டிமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது பாருங்கள் அந்த டிமென்ஷன்ஸுக்குன்னு ஒரு சில எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அளவு வைப்ரேஷன் ஒன்று இருக்குது அதை நுணுக்கத்தை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேம் கீப்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பிடிச்சிடலாம் ஒரு சிலவங்க ஒரு சில ஆன்மாக்கள் பயங்கர புத்திசாலியாக இருக்குமா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த நுணுக்கத்தை வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கேம் கீப்பர்ஸ்க்கு வந்து இவன் என்னடா வந்தொன்னே கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்போது இந்த மாதிரி ஆன்மாவை இன்னும் நம்ம டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போக 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 மல்டி டிமென்ஷன்ஸ் அந்த இடத்துல உண்டு பண்ணிடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் எங்கடா இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களாம்மா அதுலேயும் திறனோட வெளியே வராமல் இருக்கேன் அவன் தான் உண்மையான ஒரு ட்ராவலராக இருந்தால் அதில் வந்து திறன் வாய்ந்தவன் அவன்லாம் ஈஸியாக ஒரு டிமென்ஷனுக்குள்ள பூந்து ஈஸியாக வெளியே வந்துடுவான் அந்த ஆன்மனால் அதில் திறனை வந்து அந்தளவுக்கு வளர்த்துக்க கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இது கேட்குறக்கே ஆர்வமாக இருக்குது உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே இது பண்ணுங்கள் நீ இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா எனக்கு இதில் விருப்பம் இருக்குது உங்களுடைய விருப்பத்துக்கு அதை பண்ணுறேன் ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் இந்த வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு போயிடும் எங்கே இருக்கோம் என்ன எதுனே தெரியாது காட்டில் கணக்கடி காட்டில் விட்டு மாதிரி ஆகி போயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ட்ராவலர் சோல்ஸுக்காக இது ஒரு ட்ரைனிங் ஜோன் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் பேருக்கு தான் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி பட் இது ஒரு ட்ரைனிங் ஜோன் மாதிரியே யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதோட இந்த தலைப்பு அப்படிங்கிறது முடிதான் ஆனால் தலைப்பை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நாலு விஷயத்தை நாலு பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிடுவோம் ஆண்மாக்களில் வந்து நான்கு வகை இருக்குது ரொம்ப முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் நான்கு வகையான ஆன்மாக்கள் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு வகை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆன்ம உட ஆண்மன்னு சொல்லி ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிரும் ஒரு உயிர் அப்படிங்கிறது உருவாயிரும் ஆனால் அவங்களால தன்னிச்சே இந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க துணை இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு காரணத்தினால அவங்க வந்து பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கவே மாட்டாங்க மென்டல் ஆகட்டும் ஃபிசிக்கல் ஆகட்டும் ரெண்டுலுமே பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கவே மாட்டாங்க அவங்க பெர்மனண்ட்டாக எப்போவுமே ஆண்மூலகத்திலே அப்படி இருந்துருவாங்க இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் பட் இவங்க நிராகரிக்கிறாங்கன்னு விட்டுருவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க ஆண்மூலகத்திலே இருந்து அந்த வேலையை மட்டும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கீழே வருவதே கிடையாது இது ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலுமே இப்போ இந்த மனித உடல் வந்து கடினமான உடலோடு சேர்ந்துருக்குல அந்த மாதிரி விருப்பம் அவங்க படமாட்டாங்க அவங்க வந்து ஒரு லைட் பாடி லைட் ஃபார்ம்லேயே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ஸோ அவங்க வந்து மென்டல் பிளேன்ஸில் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து இன்டர் டிமென்ஷனல் டிராவல்ஸ் ஒரு பரிமாணத்துலேருந்து ஒரு பரிமாணம் டக்குன்னு அவங்க வாட்டி வந்துட்டே வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு திட உடல் அப்படிங்கிறது கிடையாது ஒளி உடல் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த திட சம்பந்தமான பிறப்பை அவங்க எடுக்கவே மாட்டாங்க அதில் அவங்களுக்கு விருப்பமும் இருக்காது ஸோ ஒளி உடல் எடுத்து அவங்க பயணிக்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த மாதிரி பிறப்பை எடுத்துக்குவாங்க ரெண்டு மூணாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மென்டல் பிளைன்ஸ் இந்த திட உடலில் திட உடல் இல்லாமல் ஒளி உடல் எடுக்கிறாங்களே அது மேலே விருப்பம் இல்லாமல் திட உடலுக்கு மட்டுமே விருப்பமுள்ள ஆட்களாகவும் பிறக்கக்கூடியவர்கள் உண்டு சரிங்களா அது வந்து ஃபிசிக்கல் பிளேன்ஸ் திட சம்பந்தமான உயிர் சரிங்களா அந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கு மட்டுமே அதில் இருக்கக்கூடியவர்கள் ஒளி உடல் எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்டாலுமே அவங்க அதுக்கு போக மாட்டாங்க திட உடல் சம்பந்தமான பிறப்புகள் இருப்பாங்க அது வந்து ஃபிசிக்கல் பிளேன்ஸ் இந்த மாதிரி ஆண் மக்கள் உண்டு நாலாவது பார்த்திங்கன்னா போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பிளேனுக்கு போகக்கூடிய திறனுள்ளவர்களாகவும் போவதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் பிறப்பாங்க ஸோ மல்டிபிள் பேர்த்ஸ் அங்கே இங்கே அப்படி கிராஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த நாலாவது ஆள் வந்து ரெண்டு இடத்துக்குமே போகிறான்ல அதனால் அவன் பெரிய ஆட்டக்காரனாக இருப்பானா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே இதுதான் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது என்னென்னா ரெண்டு இடத்தையும் அவன் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம் அதனால இவன் வந்து பெரிய ஆளா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆன்மாங்கிறது என்னுடைய திறன் எல்லாத்துக்குமே ஒன்று தான் எங்கே போகிறோம் வரோங்கிறது விருப்பம் அது முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் மனித பிறவி எடுக்கக்கூடியவர்கள் இந்த நான்காவது கேட்டகரி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் பிளேனுக்கும் போ ஃபிசிக்கல் பிளேனில் தான் ஆல்ரெடி இருக்கும் நம்மளால் மென்டல் பிளேனுக்கும் போக முடியும் மறுபடியும் ஃபிசிக்கல் பிளேனுக்கும் வர முடியும் ஸோ இந்த இந்த ஒரு திறன் வாய்ந்த ஆன்மாக்கள் இங்கே பூமிக்கு வரக்கூடிய ஆண்மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நான்கு வகையான ஆன்மாக்களில் நம்ம வந்து இந்த நாலாவது கேட்டகரியில் நம்ம வந்து இருக்கும் ஸோ இதோட இந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு அப்படிங்கிறது முடியுது அடுத்து சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு தலைப்பு இது அட்வான்ஸ்டு சோல்ஸ் லெவல் த்ரீக்கு மேலே இருக்கக்கூடியவங்க லெவல் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அந்த மாதிரி லெவல் த்ரீ த்ரீ அண்ட் அபோவ் அதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அட்வான்ஸ்டு சோல்ஸ் இதில் நாம் எந்த கேட்டகரிக்குள்ளே வரோம் நீங்கள் எந்த மாதிரி ஆன்மா அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்தபடி பார்த்துட்டே வாங்க இது நிறைய பதிவுகள் வரும் பார்த்துட்டே வருவோம் யா நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திரங்கள் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானேன் நன்றி